அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல்துயில்வான் முத்தி மறையாவான் ஆழ்வாருடைய அழகான பாடல். அத்திகிரி அத்தி வரதர் அவரைத்தான் அத்தியூரான் அத்தியூரான்னு அழைக்கிறார்கள். தமிழில் அத்தி என்று சொன்னாலும் வடமொழியில் ஹஸ்தி என்பர், அதாவது யானை வேழம். திக்கஜங்களாலே தொழப்பட்டபடியால் இது ஹஸ்திகிரின்னு கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரம் ஹஸ்திகிரி பெருவானே, இதோ சென்னையில் மாதவரத்தில் கரி வரதராஜ பெருவானாக தரிசனம் கொடுக்கிறார். அவருக்கு வரதராஜன்னு திருநாமம். அக்னிக்கு மத்தியத்தில் பிரம்மா வளர்த்த ஹோமகுண்டத்தின் நெருப்பின் நடுவிலே தோன்றியவர்தான் காஞ்சி வரதராஜன். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமானுக்கு அருகே பெருந்தேவி தாயார், மகாதேவியின் ஆட்சியார். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷதஜர் தீசித்திரியும் வந்தே வரதவல்லபாம்னு ஸ்லோகம். ஆனால் இப்ப நாம மாதவரத்துல சேவிக்க போகும் கரி வரதராஜ பெருமான் தனி கோவில் நாச்சியார், கனகவல்லி தாயார். திருவள்ளூரில் எழுந்துருளி இருக்கும் தாயார் கனகவல்லி தாயார். இங்கே மாதவரத்தில் எழுந்துருளி இருப்பவளும் கனகவல்லி. கனகம் பொன் தங்கம், கனகவல்லி பொற்கொடி. கோவலர்தம் பொற்கொடியேன்னு பாசுரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நேரே நேரே நாம் வார்த்தைகளை கண்டுபிடித்து விடலாம், சொற்கள் கிடைக்கும். நாம அதை மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய தேவையில்லை. இப்ப கனகவல்லின்னு வடமொழியில் பெயர் இருந்தால் கோவலர்தம் பொற்கொடியே, புத்தரவல்குள் புனமையிலே போதராய், சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து மகிழ்வண்ணன் பெயர் பாட, சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள்னு ஆண்டாளுடைய திருப்பாவை. கனகவல்லி பொற்கொடி என் அழகான தமிழ் வார்த்தை. ஆக இப்ப நாம பொற்கொடி நாச்சியாரை சேவித்துக் கொண்டோம். இனி கரி வரதராஜ பெருமான் நடுவாக எழுந்துள்ள இருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சேர்ந்து இருக்கிற திருக்கோலம். ஹஸ்திகிரிநாதனே கீழே பூமியிலேயே இங்கு எழுந்துள்ளி உள்ளார். விமானம் புண்ணியகோட்டி விமானம். புஷ்கரணி வரத புஷ்கரணி. யார் இந்த புஷ்கரணியில் நீராடினாலும் அவர்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறான் எம்பெருமான். வரதன்னு சொன்னாலே எஸ் பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன சபக்தி மூக அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா என் அழகான ஸ்லோகம். காஞ்சிபுர பெருமானிடத்தில் யாமுனாச்சாரியர் ராமானுஜருடைய ஆசானுக்கு ஆசான் ஆச்சாரியவர்யர் அந்த ஆள வந்தார். காஞ்சி தேவ பெருமானிடத்தில் சரணாகத்தை அனுட்டித்தார். அப்ப இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்தார். எஸ் பிரசாத கலையா, யாருடைய அருளின் ஆயிரத்தில் ஒரு பங்கில், பதினாறில் ஒரு பங்கில், பதினாறு லட்சத்தில் ஒரு பங்கில். அதனால் பதிர ஸ்ருணோதி, காது கேட்க முடியாதவர்கள் கேட்கிறார்கள், கால் முடியாதவர்கள் எழுந்து ஓடுகிறார்கள், பேச்சில்லாதவர்கள் பேசுகிறார்கள், கண் பார்வை இழந்தவர்கள் பார்க்கிறார்கள். இன்னும் என்ன வேணும்? அதத்தனை தன் தேவதேவம் சரணங்கதோஸ்மி, அந்த தேவதேவனான பெருமானிடத்தில் சரணமாக பற்றுகிறேன். நாமும் இன்றைக்கு ஹஸ்திகிரி கரி வரதராஜ பெருமானை சந்தித்தோம். வரம் கொடுப்பவர்களுக்குள் அரசனாக இருக்கிறான் வரதன். வரத்தை கொடுப்பவன் வரதராஜன், வரம் கொடுப்பவர்களுக்கெல்லாம் தலைவன் என அவ்வளவு தூரம் கொடுக்கிறா. உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம்னு கண்ணனுடைய கீதை. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச வரதர்ஷவ தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏத பக்தி விசிஷ்யதே உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம். என்னிடத்துல யார் வந்து கையேந்தினாலும் அர்ஜுனா அவர்களெல்லாம் உதாரர்கள். எங்கிட்ட பெற்று போபவர்கள் கொடையாளிகள்ங்கிறார் கண்ணன். கொடுப்பவன் கொடையாளியா பெறுபவன் கொடையாளியா? கொடுப்பவனைத்தானே வள்ளல்னு கொண்டாட வேண்டும். ஆனா ஏன் வாங்குபவர்களை கண்ணன் சொல்லுகிறார்? கண்ணன் ரொம்ப உயர்ந்த சிந்தனை உடையவர். கொடுக்கிற தன்னை வள்ளல்னு சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்ளுபவர்களை கூறினார். ஏனெனில் அவர்கள் வந்து கையேந்தினாத்தானே அர்ஜுனா நான் கொடுக்க முடியும், நான் கொடுத்ததுனாலதான் எனக்கு வள்ளல்ங்கிற பேர். அப்ப இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்தவர்களால் கையேந்தின மக்கள் தானே. அவர்கள் கையேந்தாமல் இருந்திருந்தால்
வேண்டுதல்களே வைக்காமல் இருந்திருந்தால் எனக்கு எப்படி வள்ளல் பட்டம் கிடைத்திருக்கும்? வள்ளலே மணிவண்ணா, உந்தமக்கு எப்போதும் கள்ளரை போலத்தான் நமந்தமர்கள். யமனுடைய தூதர்கள் கூட வள்ளலான கண்ணனை கண்டால், வள்ளலான வரதராஜனை கண்டால் கள்ளர்களைப் போல பயந்து ஓடிவிடுவார்களாம். அந்த வரதராஜ பெருமானை இன்று மாதவரம் சன்னிதானத்தில் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். இனி அடுத்த நாள் ராமரை தரிசிக்க போகிறோம். அதற்கு முன்னால் 49வது சர்க்கம், அடுத்து 50, 51 எல்லாம் ஹனுமானும் ராவணனும் பேசிக்கொள்ளும் சர்க்கங்கள். அதுல முதல் ராவணனுடைய மகிமையை ஆஞ்சநேயர் காண்கிறார். சொல்வனான பெருமை, இதுல ரொம்ப உயிரான ஒரு ஸ்லோகம் உள்ளது. அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை புரிஞ்சின்றால் எப்படி லோகம் நன்னா இருக்குங்கிறது தெரிய வரும். ததஸ்ஸ கர்மணா தஸ்ய விஸ்மிதோ பீம விக்ரம ஹனுமான் குரோத தாம்ராட்சா ரக்ஷோதிபம் அவைக்ஷத. ராட்சச தலைவரை ஹனுமான் கண்டார். அவன் கண்ணானா ரத்த சிவப்பா செவந்திருக்கு. பார்த்தவருக்கு பொன் போன்ற கண்கள் படைத்தவர் ஆஞ்சநேயர். வானரங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துருக்க முடியும். அது இவர் பிறப்பிலேயே ஒரு அழகான மாந்தளிர் பச்சை நிலம், பச்சை நிறம், அதுவும் மான் தளிர் பச்சை நிறம். அந்த நிறத்தோட தான் அஞ்சனாதேவி ஆஞ்சநேயரை பெற்றார். பல இடத்துல யோக ஆஞ்சநேய சுவாமின்னு பார்த்துருப்போம். தன் திருமேனி முழுக்க அப்படியே பச்சை பசேல்னு மயிரோட கூட அந்த கேசத்தோட ரோமத்தோட எழுந்தோடி இருப்பார். ஹிமாச்சலத்தில் அமர்ந்து அப்படியே வெள்ள ரோமத்தோடு அமர்ந்திருக்கிற ஆஞ்சநேயரை கூட பார்த்துருக்கோம். அதாவது அங்கங்க அவர்கள் மனம் எப்படி ஆஞ்சநேயரை விரும்புகிறதோ அப்பப்படி சித்திரத்தில் எழுதி வைத்துள்ளார்கள். விராஜமானம் மகார்கேண காஞ்சனேன விராஜதா முஞ்சாஜாலகிருத்தேநாத முகுட்டேன மகாத்யுதின். அவனுடைய கிரீட்டத்தை பார்த்தாலோ, 10 தலையில் இருக்கக்கூடிய மணி மகுடங்களை பார்த்தாலோ, கழுத்தில் தொங்கும் ஹாரங்களை பார்த்தாலோ, பக்கத்தில் இருக்கிற ஆசனங்கள் சிங்காதனங்கள் அங்க வச்சிருக்கிற மேஷங்கள் எதை பார்த்தாலும் பொன்மயம். ஆஞ்சநேயருக்கா பொன்னை கண்டாலே ஆகாது. அவருக்கு ஸ்வர்ணமே பிடிக்காது. அங்க இருக்கிறது எது பார்த்தாலும் ஸ்வர்ணம் தங்கமா தான் இருக்கு. அவர் மனசுல தோணித்து இத்தனை தங்கத்தை பற்றி கொண்டான், ஆனா தங்கமான ராமன் திருவடிகளை விட்டு விட்டானே. எந்த ஒண்ணு கிடைத்து விட்டால் இந்த தங்கமத்தனையும் அல்பத்துக்கு சமமோ அந்த ஒரு திருவடியை பற்ற தெரியலையே. வேண்டாம், விரோதிக்காம இருந்திருக்கலாமே. ராமனிடத்தில் போய் விரோதத்தை பாராட்டினான். பகவானுடைய திருவடி பொன்மயமானது. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோகதஸ்த விதராணி திருநாயமேனே. ராமானுஜரை பத்தின ஸ்லோகம் இது. கூறத்தாழ்வான் எழுதி வைத்து போனார். யார் ஒருத்தன் அச்சுதனுடைய திருவடிகளை பெற்றபடியால் ராமானுஜர் அதுவே தனக்கு தங்கம். இதை தவிர நமக்கு மற்றொரு தங்கம் கிடையாது இருந்தார். யஹா நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, ருக்ம தங்கம், யுக்ம ருக்ம திருவடி தாமரர்களாகிற ரெண்டு தங்கம், இரட்ட திருவடி ரெண்டு தங்கம். அந்த திருவடி ஆஞ்சநேயருக்கு இருக்கிறபடியால் இந்த தங்கத்தை கண்டவர் மயங்கவே இல்லை. இன்னொன்று, இந்த கலியுகத்துக்கு ஒரு ஆபத்து. இதுவான திரேதாயுகம், ராமாயணம் நடக்கிறது திரேதாயுகத்து தேவை. ஆனா கலியுகத்தில் எங்க தங்கத்தில் விருப்பம் இருக்கிறதோ அங்கு கலி இருப்பார்னு சொல்றது. ஏன்னா பரீட்சித்து கலி புருஷனுக்கு 10 இடம் கொடுத்தார் இந்த லோகத்துல தங்கறதுக்காக. அந்தந்த இடத்துக்கிட்டக்க நம்ம போனாலே நம்மளை கலி பிடிச்சு விடும். கலியுகத்துல இருக்கோம், ஆனா கலி தீண்டாது இருக்கணுங்கிற ஆசை இருக்கா? அதுக்கு ஒரு வழி உண்டு. கலி வாசம் பண்ணுகிற 10 இடத்துக்கு பக்கவே போடாது. ஏற்கனவே பாகவதத்தின் போது இந்த இடத்த சொல்லியிருக்கேன். அதற்கு முன்னாடியும் கேள்விப்பட்டிருக்கோம். எங்க தியூதம் பானம் ஸ்தேனம் திருட்டு இருக்கிறதோ, சூதாட்டம் இருக்கிறதோ, கள்ளு குடிக்கிறது இருக்கோ, பிராணி ஹிம்சை பண்ணப்படுகிறதோ, எந்த கோபம் இருக்கோ, பகமை இருக்கிறதோ, எந்த இடத்துல பெண்கள் அவமரியாதைப்படுத்தப்படுகிறார்களோ, இது போல இடம்லாம் பட்டியல் போட்டு அதுல ஒண்ணும் ஜாத ரூபம் பொன்னிடத்தில், அதாவது ஸ்வர்ணம் தங்கத்தினிடத்துல எங்க ஆசை இருக்கிறதோ, தேவையானதுக்கு மட்டும். இப்ப தாலி பொடி வேணும், தங்க மணி போட்டுக்கிறோம், வாஸ்தவம். ஒரு சங்கிலி போட்டுக்கிட்டோம், வச்சுக்கிட்டோம். வளையல் போட்டுக்கணும் பெண்கள், வாஸ்தவம், வச்சுக்கிட்டோம். அதுக்குன்னு தங்க அப்படியே நடந்து வந்து பார்த்தா அவர்களை தங்க கடையா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது இல்லையோ. இருந்ததுன்னா நம்மளை காப்பாத்திக்கிறதுக்குள்ளேயே பெரும் பாடா இருக்க போகுது. அது இல்லைன்னு சொன்னால் நம்ம பத்தி கவலைப்படாத வாழ்வோம். அந்த நகரமே தங்கமயமா இருக்கு. அதுவும் ராஜசபை வெறுமா இருக்குமா? இதை பார்த்த ஆஞ்சநேயருக்கு இவனுக்கு நல்லா நாம உபதேசம் பண்ண வேண்டும். இவன் தங்கத்தை வைத்துக் கொண்டு தான் தங்கமானவன் நினைக்கிறான் அல்ல. பெருமானுடைய திருவடிகள் தான் தங்கம். நீ வைத்திருப்பது அத்தனையும் புல்லுக்கு சமம் என்று கூற விழைகிறார். விசித்திரம் தர்சனீயஸ்ய ரக்ஷ ரக்தாட்சை பீம தர்சனை தீப்த தீக்ஷ்ண மகாதம்ஷ்டம் பிரலந்தம் தசனச்சதை
விஸ்மயம் பரமம் கத்வா அரக்ஷோதிபதி அவைக்ஷத. ஹனுமானுக்கு ரொம்ப ஆச்சரியம், தன் கண்கள் மலர கைகளெல்லாம் பிரித்து கொண்டு பார்க்கிறார், யாரார் நிற்கிறார்கள், யாராவது ராட்சசர்கள், அவர்களெல்லாம் இவருக்கு தெரியாது இல்லையோ. அங்க இந்த பக்கம் பிரஹஸ்தன் நிற்கிறார், அந்த பக்கம் இவருடைய மாமா தாத்தா நிற்கிறார், இந்த பக்கத்தில் விபீஷன் நிற்கிறார், இழுத்துன்னு வந்த இந்திரஜித்து நிற்கிறான், எத்தனையோ பேர் பெரிய மந்திரிகள், பயந்தவா எத்தனை பேர் ராவணனுக்கு, அவங்கிட்ட பிடித்தமா வந்து நிற்கிறவா கொஞ்சம் பேர், அவங்கிட்ட இருக்கிற பயத்தினால பக்கத்துல நிற்கிறவா பலர், எல்லாரையும் ஒரு நோட்டம் விட்டுட்டான். தமிழ்ல சொல்லுங்க நோட்டம் விட்டுதல் நோட்டு, யாரார் எப்ப எப்படி நிற்கிறா பார்த்துப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் இல்லையோ. முதல்ல தூதன் எதிரிகளுக்கு நடுவுல போனாலும் பயப்படப்படாது, தூதனை கொல்லக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு, அதுக்கு மேல அவ கொல்ல வந்தாலும் இவருக்கு பயம் இல்லாத இருக்கணும் இல்லையோ, பயப்படாமல் நிற்கிறார். துர்தரேன பிரகஸ்தேன மகாபார்ஸ்வேன ரக்ஷசா, மந்திரிபெர் மந்திர தத்வஜ்ஞை நிகும்பேனச்ச மந்திரினா, யாரெல்லாம் நிற்கிறார்கள் கூறுகிறார். துர்தரனான பிரகஸ்தன் பக்கத்தில் மகாபார்ஸ்வன், அவருக்கு பக்கத்துல கும்பன், உபோபவிட்டம் ரக்ஷோபிகி சதுர்பிர் பலதர்ப்பிதம், கிருஷ்ணம் பரிவர்த்தம் லோகம் சதுர்பிரிவ சாகரைகி, நான்கு கடல்களாலே தேசம் சூழப்பட்டிருக்குமா போலே நாலு புறத்தில் ராட்சசர்களால் சூழப்பட்டு பெண்கள் எல்லாம் சாமரம் வீச பெருத்த குரல்வன் பெருத்த உடலோனோன ராவணன் அமர்ந்திருந்தான். விஸ்மயம் பரமம் கத்வா ராட்சோதிபம் அபைக்ஷத பிராஜமானம் தத்தோ திருட்வா ஹனுமான் ராட்சசேஸ்வரம் மனசா சிந்தையாமாச தேஜசா தஸ்ய மோகிதா, அவனுடைய ஒளியை பார்த்தவர், அவனுக்கு இருக்கிற சக்தியை பார்த்தவர் மனதுக்குள்ள இப்படி நினைக்கிறார், வாய் திறந்து சொல்லல, ஆனா தம் மனசுல இப்படி நினைச்சுக்கிறாராம். அகோ ரூபம் அகோ தைரியம் அகோ சத்வம் அகோ துதி அகோ ராட்சச ராஜஸ்ய சர்வலக்ஷண சங்யுதா யுக்ததா, இந்த ராட்சச ராஜனுக்கு தான் என்ன அடையாளம், ராஜாவுக்குரிய சின்னங்கள், எவ்வளவு வீறு கொண்டிருக்கிறார், அகோ ரூபம் என்ன அழகு, அகோ தைரியம் எத்தனை தைரியம், அகோ சத்வம் அகோ துதி எத்தனை ஒளி, இந்த ராட்சச ராஜனுடைய அனைத்து அடையாளங்களை சொல்லவே முடியாது கொண்டிருக்கு. யத்யதர்மோ ந பலவான் சியாது அயம் ராட்சசேஸ்வரா சியாதயம் சுரலோகஸ்ய சசக்கரஸ்யாபி ரக்ஷிதா, அப்பதான் சொல்றார் இவன் ஏன் இந்திரன் முதலான தேவர்களுக்கு விரோதி ஆயிட்டார், இவன் இடத்துல மட்டும் சக்தி இவ்வளவு இருக்கிறதுக்கு அவர்கள் அனைவரையும் காப்பாற்றுபவனாக கூட இருந்திருப்பார், இவனே தேவலோகத்துக்கு அதிபதியா இருந்திருக்கலாம், இந்திரனுக்கும் தலைவனா இருந்திருக்கலாம், ஆனால் இவனிடத்தில் துஷ்டனுடைய ஆச்சாரம் போய் குடிகொண்டு விட்டதே. நம்ம ஒரு பெரியவர் இருக்கார், நல்ல பலசாலி, ஆனா அவர் நல்லவரா இருந்தா தான் உலகுக்கு வாழ்ச்சி, பலசாலி நல்லவனிடத்துல பலம் இருந்துடுத்துனா உலகம் வாழும், தீயவனிடத்துல பலம் இருந்ததுன்னா உலகத்துக்கு நாசம்தானே, அதைத்தான் கூறுகிறார். யத் அதர்மோன பலவான் சியாது, இவனிடத்தில் அதர்மம் இல்லாமல் இருந்திருந்தால், அதர்மம் இவனிடத்தில் இல்லையா, இவனே சக்கரனை கூட இந்திரனை கூட ஜெயித்திருப்பான், அவனுக்கும் பதியாக இருந்திருப்பார். அஸ்ய குரூரைஹி நிருசம்சைஷ்ச கர்மபில் லோக குக்ஷிதைஹி சர்வ பிப்யதி சர்வே பிப்யதி கல்வஸ்மான் லோகாஹ சாமர தானவாஹ, இவனை கண்டு உலகத்தார் நடுங்குகிறார்கள். ஹனுமான் நினைக்கிறார் யார் சிறந்தவன் தெரியுமா, சான்றோன் இருக்கார் நல்லவன் இருந்தால் அவரை பார்த்து உலகம் நடுங்கக்கூடாது, நெருங்க வேண்டும், நம்ம பார்த்து கவலைப்படாம பயப்படாம பலரும் நெருங்கினால்தான் அக்சசபிள்னு சொல்றோம் பாருங்க, எங்கேயோ ஆகாசத்துல ஏறி உட்காந்துருந்தோம்னால் யாரும் கிட்டக்க வரமாட்டான், அப்ப நமக்கு நல்லதே தெரிஞ்சிருந்தாலும் எடுத்து சொல்லவே முடியாது, பெரிய வித்வான் ரொம்ப பெரிய பண்டிதர்னால் ஆனா யாரும் கிட்டக்கே போக முடியாது, சுவாமி நெருப்பு விளைய மாட்டம் போட்டு வச்சிருப்பாருனால் அவரால் அப்புறம் லாபமே இல்லையோ இல்லையோ. பலரும் கிட்ட நெருங்கக்கூடியவாளா இருக்கட்டும், பிரியமா பேசுறவனா பார்த்து சிரிக்கிறவனா யாரையும் மட்டம் தட்டாதவனா தாழ்த்தாதவனா இருக்கணும், அப்படி இருந்தா தான் நமக்கு அவர்களால நன்மை ஏற்படும். ஆனா இவன் அப்படி இல்லையே, நெருங்க முடியாதவனாக உள்ளான். அயம் யுத்சாதே குருத்தா கர்த்தும் ஏகாரண்ணவம் ஜகத்து இது சிந்தாம் பகுவிதாம் அகரோன் மதிமான் கபி, நல்ல புத்திசாலியான ஹனுமான் இவன் போய் இப்படி வீணாகி விட்டானே, இவன் மட்டும் நல்லவனாக இருந்திருந்தால் உலகத்துக்கு எத்தனை வாழ்ச்சி. திருஷ்டுவா ராட்சசராஜஸ்ய பிரபாவம் அமிதௌஜசா, ராட்சசராஜனுடைய பெருமையை பார்த்தார், தானே ஒரு நிமிடம் கலங்கினார், தன்னை தேர்ச்சி கொண்டார், மேலும் அவனிடத்தில் பேச போகிறார், அதற்கு முன்னால் விசாரணை தொடங்குகிறது.